సాయి రామ్. సమర్థ సద్గురు సాయినాథ్ మహారాజ్కి జై. வருகின்ற அக்டோபர் மாதம் விஜயதசமி புண்ணிய திதி 18-19 திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 18-10-2018 புனித வேள்வியோடு துவங்கப்படும் இந்நிகழ்ச்சி 1008 கலசங்களை சகசர கலச கிரிவல பாதாபிஷேகம் எனும் தலைப்பில் பக்தர்களே புனித நீர் தாங்கி ரத யாத்திரை கிரிவலமாக வந்து தங்கள் கையாலேயே பாபாவிற்கு பாதாபிஷேகம் செய்கிறார்கள். அவ்வண்ணமே 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2018 காலை பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் பாபாவினுடைய புண்ணிய உன்னத கொள்கையான உணவை வீணாக்காது மற்றவரோடு பாதுகாக்கும் பழக்கத்தையும் உணவை வீணாக்காது மற்றவர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் செய்யும் இந்த புண்ணிய ஒரு நிகழ்வினை பாபாவின் பெயரால் ஐக்கிய நாடு சபையில் இந்த கோரிக்கை நிலுவையில் உள்ளது. ஆனால் அவர்கள் அறிவிக்கும் வரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம். நூற்றாண்டில் இந்த புண்ணிய திதி விஜயதசமி பாபாவுடைய மகாசமாதி நாளை உலக அன்னதான நாளாக இணைத்து கொண்டாடுகின்றோம். அன்று பாபாவினுடைய பெயரில் கொள்கை ரீதியான அந்த உணவு ஒழுக்கத்தினுடைய தலைப்பில் பாபாவுடைய தபால் தலை ஒன்று வெளியிட உன்னத ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்ற முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் தபால் தலை வெளியீடு திருவண்ணாமலையில் அண்ணாமலை அருளாசியால் நடைபெறுகிறது. இந்த தபால் தலையினுடைய பதாகையை ஏந்தி பல உன்னத புனித நதிகளுக்கு சென்று நதி நீர்களை கொண்டு வந்து அந்த நதி நீர் கொண்டு பாபாவிற்கு சகஸ்ர கலச அபிஷேகம் மிக விமர்சையாக திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது. நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையில் கிரிவலமாக வந்து அந்த அபிஷேக நீரை பாபாவிற்கு பாதாபிஷேகம் அபிஷேகம் செய்து அந்த கலசங்களை கிராமப்புற ஆலயங்களில் எங்கெல்லாம் பாபா அபிஷேகம் செய்வதற்கான கலசங்கள் இல்லையோ அவர்களுக்கு அந்த கலசங்களை இலவசமாக தருகின்ற முயற்சியும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வண்ணமாக பாபாவினுடைய வரைபடங்களை வரைந்து வண்ணம் தீட்டி அதற்கான கவிதைகளை எழுதி அந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை திருவண்ணாமலையிலிருந்து நேரடியாக ஷீரடிக்கு அனைத்து வசதியான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை விமானத்தின் மூலம் ஷீரடி தரிசனம் செய்து திரும்பி திருவண்ணாமலை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை பாபா அனுமதி அருளாசியோடு ஏற்பாடு செய்துள்ளோம். கடந்த சில வருடங்களுக்கு முன் இவ்வண்ணமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த குழந்தைகள் ஓவியப் போட்டியில் வென்ற அந்த குழந்தைகள் இன்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உன்னத நிலையும் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நூற்றாண்டில் நடைபெறும் திருவண்ணாமலை நிகழ்ச்சியில் தாங்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து அண்ணாமலையார் அக்ஷய அருளாசியை பெற அன்போடு வேண்டுகின்றோம். அனைவரும் வருக, பாபா அருளாசி பெறுக. சர்வம் சிவமயம் இனி எல்லாம் ஜெயம், சர்வம் சக்திமயம் இனி எல்லாம் ஜெயம், சர்வம் ஸ்ரீனிவாசமயம் இனி எல்லாம் எங்கும் ஜெயம், சர்வம் சாயிமயம் இனி எல்லாம் எங்கும் ஜெயம், மங்களம் எங்கும் பொங்கும் செல்வமெல்லாம் தங்கும். ஓம் தன ஆகிருஷ்ண மகாதீபலக்ஷ்மியை நமோ நமக. மகாதீபலக்ஷ்மியே செல்வத்தோடு இல்லம் வருக வருக, சாயி மலரடி பொன்னடி திருவடி சரணம், ஜெய் ஜெய் குருவே துணை, எல்லாம் குருவுக்கே அர்ப்பணம், எல்லா குருவுக்கும் சமர்ப்பணம். ஓம் சாயிராம். அக்ஷய ஸ்ரீ சாயி த தியான சபை ஃப்ரம் திருவண்ணாமலை. வி ஆர் செலிப்ரேட்டிங் அண்ட் த பாபா புண்ணிய திதி மகாசமாதி விஜயதசமி டே in World Feeding Day. We are doing the Sagasra Kalasa Girivala Pada Abhishegam and Baba, the principle of the Baba World Feeding Day, and celebrating and releasing the new stamp. In the message, waste not food, share with others, waste not food, save for other. This message will be fast. 10 years we are pracharing throughout the world, and we are approaching the, in the name of the Baba, we need one day called World Feeding Day.
So the 100 years we are celebrating, and the Baba Punya Tithi Maha Samadhi Day as a World Feeding Day. All are welcome, attend the function and get the blessing. Arunachaleshwaran Akshay Sri Sai. Om Sai, Sri Sai, Jaya Jaya Sai. Om Namak Shivaya, Shivaya Namah Om. Om Sai Ram. Jaya Jaya Sai. Om Sai, Sri Sai, Jaya Jaya Sai.